வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு பள்ளிகளில் மொத்தமாக 10,000 மேலே காலி பணியிடங்கள் இருக்கிறதா பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் நடந்த கலந்தாய்வு முடிவுக்கு அப்புறமா இடைநிலை ஆசிரியர் வேகன்சி லிஸ்ட்டும் பட்டதாரி ஆசிரியர் வேகன்சி லிஸ்ட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இடைநிலை ஆசிரியர் வேகன்சி லிஸ்ட் வந்து பார்த்துட்டோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. மொத்தமாக 5,786 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கிறதா லிஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் 28 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் வேகன்சி வந்து காமிச்சிருந்தாங்க. சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இன்னும் சில மாவட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் எதுவுமே இல்லை, ஜீரோவாக இருக்குது. இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் 2,000 இருக்கிறதாகவும் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் 2,600 இருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. 10,000 ஆசிரியர் காலி பணியிடங்களில் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் 5,786, பட்டதாரி ஆசிரியர் 4,639 இடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதிலேயே முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் வருதா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இது ஒரு தோராயமான மதிப்பு தான், இதில் ஏதாவது மாற்றம் இருக்குன்னா நான் கண்டிப்பாக வந்து சொல்லிடுறேன். பட்டதாரி ஆசிரியரோட வேகன்சி லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு தனியாக வந்து கொடுக்கல, அதாவது இது முதுகலை ஆசிரியர் பணியிடம், இது பட்டதாரி ஆசிரியர் பணியிடம்னு சொல்லிட்டு தனியாக கொடுக்கல. டோட்டல் வேகன்சிஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு தனியாக கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இதை பற்றின தெளிவான தகவல் கிடச்சுன்னா நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு வேகன்சி எங்கே இருக்குது, பட்டதாரி ஆசிரியர் வேகன்சி எங்கே இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்காங்க. சப்போஸ் இந்த வேகன்சிக்கெல்லாம் வந்துட்டு தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்தாலும் நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். இல்லை ஏதாவது தவறு இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.